ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை அமது. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கத்திரிக்காய் ஒரு 1/2 kg இல்லைனா ஒரு 10 to 12 எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போது இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு 4 இதாக வந்து இது பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப கீழே வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா இதாயிரும் பாருங்கள். இது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா வந்து எல்லாம் ஒதுந்துடும். ஸோ 4 வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த காம்பில் தான் வந்து டேஸ்ட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். காம்போடு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இதுக்கு தேவையான மசாலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே வடை சட்டியில் வந்து நான் வந்து ஒரு 2-3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகம் நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து 10 to 15 சேர்த்துக்கோங்க. போயிட்டனால நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜாரை செக் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், தனியாத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 to 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பெப்பர் சேர்த்திருக்கோம். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இந்த குழம்பை வந்து நம்ம எப்படி அரைச்சதுன்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு நான் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பொரியட்டும், லைட் ப்ரௌன் ஆகட்டும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 மரங்களை தான் நல்லா சின்னதாக செஞ்சு வச்சுக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருமாயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது வந்து நான் வணக்கி வச்சுருக்கேன், வணக்கி அரைச்சி எடுத்துருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில்
தக்காளி எல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்தாமே நல்லா டேஸ்டாக வரும். அப்புறம் தேங்காவும் சேர்த்திக்கல, தேங்காய் வினைகரமும் சேர்த்திக்கலாம். நான் சேர்த்திக்கல. ஒரு லெமனு அந்த அளவுக்கு ஒரு ஆஃப், அந்த லெமனில் வந்து ஒரு ஆஃப் புளி உரண்டை சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், குறைச்சி வைக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க, அது தேங்காய் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மசாலாலாம் நல்லா கத்திரிக்காய் பிடிச்சிக்கும். இப்போ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு போட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாருங்க, கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ நம்ம இது வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து களி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.